அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இல்லைங்க ஃபார்ம்ட்ராக் 60 55 ஹெச்பி வண்டி இது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பர் ஸ்பீடு, டிசிவி ஃபுல் ஆப்ஷன் வந்துடும், பிடி ஆப்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் சீடிங் மிஷின் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா ராம்ஜி அக்ரோ மதுரை பெட்டி, அவங்களோட இது. சோளத்துக்கு எந்தளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எப்படி முளைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கிறேன். இந்த சீடிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தானிய வகைகள் எல்லாமே விடலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் வந்து விதைச்சிட்ருக்காங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஒரு 8 RPM 7 இருக்கு அந்த ரேஞ்சில். ஆப்ரேட்டட் கியர் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா T20 கியர் பாக்ஸ் சைடு கியர் வரும், 2 லோ 2 ஹை வரும். அதில் பார்த்தீங்கன்னா 1 லோ ஸ்பீடும் 1 ஹை ஸ்பீடும் போட்டு டாப் கியரில் ரன் ஆகிட்டுருக்கு 4th கியரில். கியர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் நல்லாவே கொடுத்துருக்காங்க, எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸுக்குமே யூஸ் ஆகும். டெப்த்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் டெப்த்து அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். உங்களுக்கு லைட்டாக கீறி மேலே மூடிட்டு வர்றது தான், அதனால் பார்த்திங்கன்னா இதுக்கு மைலேஜெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வண்டிக்கு பெருசாக லோடே இருக்காது, ஆர்பிஎம் ட்ராப் சுத்தமாக இருக்காது. பாருங்கள் அக்யூரேட்டாக விழுந்துட்டே வருது. சோளத்துக்கான ட்ரே வந்து உள்ளே மாட்டியிருக்குது, சுத்தமான ஒரு ட்ரை பொட்டி அக்யூரேட்டாக விழுந்துகிட்டே வருதுங்க. பாயிண்ட் வச்ச மாதிரி இந்த பெட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணதாங்க வீடியோவில் பார்த்துட்டு. இந்த மண் வீல எல்லாம் செட்டோட வந்துருச்சு, ஓசை எல்லாமே வந்துருச்சு. நம்ம வந்து இங்கே கலப்பு மட்டும் போட்டிருக்கிறோம், போட்டு பின்னால் இருக்கக்கூடிய இந்த நிறவர கோலுமே இது மட்டும் போட்டிருக்கிறோம். இதுக்கு மட்டும் காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இதில் பண்ணியிருக்கோங்க. நம்ம ஏரியாக்கு செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளச் லிவர் அது மாதிரிலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், வெல்டிங் ஒர்க் எல்லாம். மொத்த காஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 110,000 அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஃபார்ம்ட்ராக்ல கொடுத்துருக்க ஹைட்ராலிக்ஸ் பொறுத்த வரைக்குங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பக்காவாக இருக்குங்க. லிவரில் பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவதுங்க டெப்த்து கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து இறங்காது, எச்சும் ஆகாது, அது வந்து ஒரு அக்யூரேட்டாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு டெப்த்துங்க, 2 இன்ச் டெப்த்து வருங்க, 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் டெப்த்து வரும். பாருங்கள் அக்யூரேட்டாக சோளம் விழுந்துகிட்டே வருது. இதில் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் சோளம் விடுறோம், எப்படி முளைச்சிருக்குதுன்னு காட்டுறங்க. இந்த வீடியோட எண்ணில் இருக்கும் இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஸ்டோரேஜ் ஏரியா. இதில் கொட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து உள்ளே கொண்டு வந்து இந்த ட்ரே மாதிரி இருக்குங்க, ஒரு தட்டை மாதிரி. அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு சீடுக்கும் மாற்றிக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா சோளத்துக்கு மாற்றுற மாதிரி இருக்கும், மக்கா சோளத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், கடலைக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரே வந்து மாற்றி அதாவது பல்லில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ சோளம் தான் விழுகணும், இவ்வளோ தான் விழுகணும்ட்டு அந்த பல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது நம்ம நார்மல் 2-in-1 கொட்டி வையப்பமலை கொட்டி இதெல்லாம் பார்க்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக எவ்வளோ தூரம் விழுகணுமோ அவ்வளோ தூரம் நீட்டாக விழுந்துட்டு வருங்க. இது பார்த்திங்கன்னாங்க எப்படி குறைஞ்சது 1.5 ஏக்கரா 1.5 ஏக்கரா வருங்க, 1.5 ஏக்கரால் வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிலோ சோளம் முடிஞ்சிருக்குதுங்க கண்டிப்பாக. இந்த சோளம் பார்த்திங்கன்னாங்க அக்யூரேட்டாக விழுந்துட்டு வருது, சுத்தமாக ட்ரை பண்ணிடுது. அடுத்த வீடியோவில் அந்த ட்ரே வந்து எப்படி மாற்றுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேங்க. இதிலேயே பார்த்திங்கன்னா மக்கா சோளம், நிலக்கடலை இதெல்லாம் வந்து நாங்கள் அடுத்ததில் விடலான்ட்டு இருக்கிறோங்க. விட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, நல்லா முளைச்சிருக்குதுன்னா உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணுறாங்க. சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, உண்மையிலேயே சூப்பர் அருமையாக முளைச்சிருக்குது, அக்யூரேட்டாக முளைச்சிருக்குது. குறை சொல்கிறக்கே இல்லை சோளத்தை பொறுத்த வரைக்கும். அதாவது வந்து மண் வெயில் பின்னால் இருக்கனால உங்களுக்கு வந்து நிறவரக்கோல் வந்து இடிக்கும், ரிவர்ஸ் போட்டு இழுக்கும்போது இடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். மண் வெயில் பின்னால் இருக்கிற வரைக்கும் சௌரியம் தாங்க, ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொழுவை ஒட்டியே வந்துடுது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறவரக்கோலுக்கு அதுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லைங்க. இப்படி பின்னால் பொலி மேலே லேசாக விட்டுங்க, நிறவர் போல் பின்னால் வச்சுட்டு இப்படி முன்னால் மூவ் பண்ணும்போது சுத்தமாக எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குதுங்க. இந்த மண்ணுவியல் முன்னால் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பெட்டில் கூட இடிக்குங்க, பெட்டை கழுந்தமாக இருக்கும் டெய்லர் பெட்டை. இந்த பல்லுவியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் புழக்கமாக ஒன்றும் கிட்ட கிட்ட ஒன்றும் அப்படிங்கிறக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, அதை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளே கிளச்சு வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறேங்க, லாக் பண்ணுற மாதிரி கிளச்சு. முளைக்காமல் போகிறக்கு பார்த்தீங்கன்னா 2-3 ரீசன் இருக்குதுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கரெக்டான டெப்த்துங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈரப்பதம், மூணாவது பார்த்தீங்கன்னா சோளம் வந்து நல்லா சுத்தமான சோளமாக இருக்குங்க. அதுவும் பழைய சோளம் இதான சோளமாக இருந்ததுன்னா அதுவும் முளைக்காதுங்க. இது மாதிரி ஒரு 3 ரீசன் இருக்குது. ஸோ இப்போ வந்து எப்படி முளைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது இப்போ 11 குழுவு தாங்க. நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அவங்க ஏரியா டிசைன் வேறுங்க, நம்ம ஏரியா டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோப்பு தான், அதுக்குள்ளே விட்டுருக்குது. இப்போ பாருங்கள் அதே தோப்பில் 4 நாளைக்கு அப்புறம் வந்து இது வீடியோ எடுத்துருக்குறேன், எப்படி முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள். அக்யூரேட்டாக முளைச்சிருக்குதுங்க. ஃபஸ்ட் டைம் சீட் பண்ணங்காட்டி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக டெப்த் இறங்கிருச்சு, அதனால் 1 நாள் அதாவது 5வது நாளுங்கிலே சுத்தமாக முளைச்சிக்கும். ஏதோ 1-2 இடத்துல ஒரு துளி சொட்டையை தெரியுங்க, அது பார்த்திங்கன்னா 4 கீழே இன்னும் சுத்தமாக முளைச்சிரும்.
பாருங்கள் இது அக்யூரேட்டாக முளைச்சிருக்குதுங்க. சொட்டை விடாமல் நீட்டாக அளவாக முளைச்சிருக்குது. சோளத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பொட்டி வந்து சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் இட்டு வந்து நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக தெரிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.